மகாராஷ்டிரம் ஜார்க்கண்ட் மாநில சட்டசபை தேர்தலையொட்டி நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. இரு மாநிலங்களிலும் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி வரும் 23ஆம் தேதி நடைபெறுகின்றது. மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவையின் பதவிக்காலம் வரும் 26ஆம் தேதியுடன் முடிவடைவதையொட்டி 288 தொகுதிகளுக்கும் ஜார்க்கண்டில் 2ஆம் கட்டமாக 38 தொகுதிகளுக்கும் நவம்பர் 20ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் கடந்த மாதம் 15ஆம் தேதி அறிவிப்பு வெளியிட்டது. மகாராஷ்டிராவில் ஆளும் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணியில் பாஜக 149 இடங்களிலும், ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா 81 இடங்களிலும், அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 59 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. எதிர்கட்சிகளின் மகா விகாஸ் அகாடியில் காங்கிரஸ் 101 இடங்களிலும், உத்தவ் தாக்கரேயின் உத்தவ் பாலா சாஹேப் தாக்கரே சிவசேனா 95 இடங்களிலும், சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் சரத் சந்திரபவார் கட்சி 86 இடங்களிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது. தேர்தலை முன்னிட்டு கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக நடைபெற்ற அனல் பறக்கும் பிரச்சாரம் நேற்றுடன் ஓய்ந்த நிலையில் நாளை மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக செய்யப்பட்டு வருகின்றன. வாக்குப்பதிவை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. இரு மாநிலங்களிலும் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி வரும் 23ஆம் தேதி நடக்கின்றது.